ஹதீஸ்ல வரக்கூடிய சில வைத்திய முறைகள் இருக்குது. We use them with sit and leave. Together. Sit. ஒரு வகையான இலைகளை வச்சு நாங்க அதை என்ன செய்வோம்னா, அந்த 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 நோய்க்கு, அந்த சூனியத்துக்கு, சாப்பிட கொடுத்த நோய்க்கு சில இலைகளை வச்சு நாங்க வைத்தியம் செய்வோம். So those leaves are elanda are natural laxative. So the way we treat people, we will prepare the Quranic water with the ruqya ayat and with the ayat that I was mentioning before, with the 45 ayat for the symbol, and then we will give that to the patient to drink as a laxative, as a washing of the stomach. Adha eppadi seivomna, and shuniyatha utkondirikkira varukku andha அதுக்கு தேவையான குர்ஆன் ஆயத்துக்களை ஓதி, அந்த குர்ஆன் ஆயத்துக்கள் ஓதப்பட்ட அந்த தண்ணிய நாங்க நேரத்தோட சொன்னமே 45 வகையான சூனியத்துக்குரிய 45 வகையான ஆயத்துக்கள் இருக்குது, அந்த ஆயத்தையும் அதோட சேர்த்து அந்த ஓதப்பட்ட தண்ணி அவருக்கு குடிக்க கொடுக்கிறது, அந்த உள்ளுக்குள்ள வெளியாகிறதுக்காக வேண்டி. So when the patient is affected with the magic in the stomach, when he'll drink those leaves, what happened, the sanal leaves will clean the stomach and the Quranic water will expel the magic out. இப்ப இவருக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த இலந்தையில கலக்கப்பட்ட அந்த தண்ணி, அவர் ஓதப்பட்ட அந்த தண்ணியை குடிச்ச உடனே அந்த இலை உள்ளுக்குள்ள வெளிப்படையான வேலைகளை செய்யும். குர்ஆனுடைய அந்த வார்த்தைகள் அந்த சூனியத்தை அவர் உடம்புல இருந்து வெளியாகிடும். அந்த சந்தர்ப்பத்தை நீங்க உள்ளுக்கு நெருக்கிற மாதிரி, அது இப்ப குளிர மாதிரியான சில வகையான மாற்றங்கள் உங்களுக்கு தெரியலாம். We will use the tahlil water, the ruqya water. உடம்புக்கு வெளியில செய்யப்பட்ட சூனியத்துக்கு என்ன செய்யறதுல, அதுவும் ஓதப்பட்ட அந்த தண்ணிய பாவிக்கிறது. So what we have noticed is the when the magic, because it is done outside of the body, most of the time you can't find it. Most of the time. அநேகமான சந்தர்ப்பங்கள்ல இந்த உடம்புக்கு வெளியில செய்யப்பட்ட சூனியங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். Of course, the quickest way will be to find the magic, destroy the magic and finish the problem. அவசரமா செய்யலும் சொன்னா நாங்க அவசரமா அதை எடுப்போம், எடுத்து அதுக்குரிய பரிகாரத்தை செஞ்சு நாங்க இல்லாமக்கிடுவோம். But the evil has gone so far that if I tell you the way the magician did the magic, you'll be horrified. நாங்க எப்படி சூனியங்கள் செய்யப்படுது, அது கிட்ட இருக்காது, எவ்வளவு தூரம் இருக்கும்ன்றதை பத்தி நான் உங்கள்கிட்ட சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. Just for information, we have one of a surgeon back home. ஒரு தகவலுக்காக சொல்றேன், ஒரு டாக்டரை பத்தி பேசுறார். He was working with a magician. அவர் ஒரு சூனியக்காரரோட சேர்ந்து வேலை செய்யக்கூடியவர். So when the patient will pass away, the magician will give him big money and he will give him a picture and things like this to put in the mouth of the dead person. எப்படி செய்வாரன்னு சொன்னா, யாராவது மவுத் ஆனதுக்கு பின்னால அந்த டாக்டருக்கு அவர் பெரிய காசி பணம் கொடுப்பார், கொடுத்து அந்த படத்தையும் காட்டுவார். அது செய்யப்பட்ட சூனியத்தை மவுத்தா இருக்கக்கூடிய மையத்துடைய வாயில போடுறதுக்கு, அப்ப அந்த டாக்டருக்கு அதுக்குரிய தேவையான இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். அவர் அதை போய் அந்த ஜனாசாவுடைய வாயில அதை போடுவார். And then they will stitch the mouth. அதுக்கு பின்னால அந்த ஜனாசாவோட வாய தச்சி விடுவார். And then they'll go for ghusl and put it in the ground. அதுக்கு பின்னால அதை அவங்க குளிப்பாட்டு வேண்டிய வேலை செஞ்சு அடக்கிறதுக்குரிய வேலையை செய்வாங்க. Now I'm asking you, even if you know where the magic is, how are you going to do? இப்ப இந்த சூனியம், இந்த செய்யப்பட்ட சூனியத்தை மையத்துடைய வாயில போட்டு தச்சு அடக்கி இருந்தா நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறோம் இந்த சூனியம் எங்க இருக்குதுன்னு சொல்லி? சூனியம் செய்யப்பட்டுன்னு தெரியும், எங்க இருக்குது? Or sometimes what they do, when the person die in the morning, so they'll dig the hole in the afternoon and those people are looking for those places. அல்லது சூனியம் எப்படி செய்யப்படுதுன்னு சொன்னா, காலையில ஒரு மனுஷன் மௌத்தானதுக்கு பின்னால அந்த இடங்களை குறி வச்சு அவங்க மாலையில போய் அந்த ஜனாசாக்களை தேடி அதுல அந்த சூனியத்தை வச்சிருவாங்க. So what they'll do, they'll dig a little bit hole in the cupboard and they'll put the magic, put the soil on top, and then when they put the body and the soil on the top, then you finish. அல்லது சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னா, மவுத்து அடக்கிறதுக்கு முன்னால, மையத்தை அடக்கிறதுக்கு முன்னால கபர்ல உள்ளுக்கு போயிட்டு கபர ஒரு இடத்தை தோண்டி அதுல அந்த சூனியத்தை வச்சு மூடி அதுக்கு மேல மையத்தை வச்சு அடக்கம் செய்வாங்க. இப்ப சூனியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன்? And as long as the magic is alive, if you can say, or is still intact, the effect will be there. அப்ப எந்த காலம் எல்லாம் அந்த சூனியம் இயங்கிக் கொண்டிருக்குமோ அந்த காலம் எல்லாம் அந்த சூனியம் செய்யப்பட்டவர் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார். And they know that very well. அவங்களுக்கு தெரியும் இது இப்படி தான் நடக்கும்னு சொல்லு. Because when they do the magic, they wrap in a sticky tape, they put leather on it, they put the copper, they protect the magic very well. அதனால அந்த சூனியம் இயங்கி கொண்டு இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி அந்த சூனியக்காரர் என்ன செய்வாங்கன்னா, அதை தச்சு, அதை தேப்பாலால ஒட்டி, தோளால மறைச்சு, அதை தச்சு இப்படித்தான் அதை மறைப்பாங்க.
அந்த சூனியம் இயங்கிக் கொண்டிருக்கணும் இவரு பாதிக்கப்பட்டதுக்காக. So even if it's in the ground, it will last for years. அது நிலத்துலதான் இருந்தாலும் அப்படிப்பட்ட சூனியங்கள் வருஷ கணக்கு இயங்கிக் கொண்டிருக்க சந்தர்ப்பம் இருக்கு. But imagine are very cunning, very tricky. அந்த சூனியக்காரர்கள் தந்திரக்காரர். Every day they are thinking to new technique. அவரே ஒவ்வொரு நாளும் அவங்க யோசிக்கிறாங்க எப்படி புதுசா ஒரு சூனியம் செய்யலாம். One new technique we discover is that they do the magic, they go fishing with it. ஒரு புதிய வகையான சூனியம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எப்படின்னு சொன்னா, அந்த சூனியத்தை செஞ்சு கொண்டு அவங்க மீன் பிடிக்கிறதுக்காக போவாங்க. So once the fish comes, he will bite the hook with the magic inside. They'll take the fish, they'll remove the hook, and they'll let the fish. என்ன செய்வாங்கன்னா, மீன் பிடிக்க போயிட்டு பிடிக்கிற அந்த மீனை தூரத்துல ஆழ்கடல் அந்த மீனை பிடிச்சி அந்த மீன் வயிற்றுல அந்த சூனியத்தை வச்சு திரும்ப அந்த தூண்டில கலட்டி மீனை ஆத்துல விடுவாங்க. So the magic may be done in Sri Lanka, but the fish he went to Australia. இப்ப நீங்க ஸ்ரீலங்கால இப்படிப்பட்ட ஒரு சூனியம் செய்யப்பட்ட ஒரு மீண்ட வயிற்றுல போட்டா சில நேரம் ஆஸ்திரேலியால இப்ப அந்த மீன் இருக்கலாம். Then you say, how will you do now? இப்ப நாங்க எப்படி செய்யறோம், அந்த சூனியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? Alhamdulillah, we have a solution. Alhamdulillah, அதுக்கு எங்கள்ட்ட தீர்வு இருக்குது. So, with all the ayat of Ruqya that we are reading in the bottle and all the specific 45 ayat that I was mentioning, for the one who wants, we can give also a reference. We'll read all those ayat on the water. And you will wash every day after Maghrib without water. இங்க எப்படி செய்யறேன்னு சொன்னா, ஒரு வகையான வைத்தியம் செய்யறாங்க. ஒரு தண்ணி போத்தல் எடுத்து அதுல அந்த 45 வகையான சூர ஆயத்துக்களையும் ஓதுறது. அது தேவையானவங்களுக்கு அதனுடைய ஆதாரங்கள் தரலாம்னு சொல்றாங்க. அந்த 45 வகையான ஆயத்தையும் ஓதி அந்த தண்ணியை ஒவ்வொரு நாளும் மகிழ்வுக்கு பின்னால் அவர் குளிச்சு வாரது. So we have noticed that if you wash without water for a certain period of time, even though you didn't find the magic where it is, the effect of the magic will be nullified, will be cancelled. Alhamdulillah, inda murayila Quranude inda ayathukal odi kulikira inda amaippila thodandu kalugi vandal sila kaalangal ivar inda thanniyila kalugi varadunala anda shooniyam iyangikondirundalum shooniyathudeya anda vipareeda anda paaravara veda melna varadu. So the other two afflictions, so the one when you step on the magic and the one when the jinn he put the magic inside, you treat in one way. அடுத்து முதலாவது என்னவாக சாப்பாட்டுக்கு போனால் அதுக்குரிய வகை தான் தண்ணியில ஓதி இலந்தையிலையோட கலந்து குடிக்கிறது. ரெண்டாவது வெளியில செய்யப்பட்டிருந்தால் அதுக்கு தேவையான ஓதல்களை ஓதி அந்த தண்ணியை செய்யறது ரெண்டாவது சொன்னாங்க. மூணாவதும் நாலாவதும் ரெண்டு, ஒன்று ஜின் மூலமாக வந்து உடல்ல சேர்றது அல்லது மிதிக்கப்பட்டு செஞ்சப்பட்ட இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே வகையான வைத்தியம். So again we found into the prophetic medicine the hijama method of treating. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்தான வழியில இருந்து கண்டுபிடிச்ச ஒரு வகையான வைத்தியம் தான் ஹிஜாமா. ரத்தம் குத்தி எடுக்கிற மூலமாக செய்யக்கூடிய வழிமுறைகள். They know hijama? Yeah, yes. So the way we will treat when we'll do the specific pose. So when you will actually walk on magic, it will affect especially the leg area. So we start having very heavy legs, pains and all that. So what we do, we put the cups in the legs. And for the other, when the jinn, he put the magic into the body, then we will do the specific points in the body. அந்த ரத்தம் குத்தி எடுக்கிறது கப்பிங் செய்யறது எப்படின்னு சொன்னா, அநேகமா நீங்க சூனியத்தை மிரிச்சீங்கன்னு சொன்னா காலில் அதனுடைய சூனியம் பரவலாம். அப்ப அந்த காலில் பார்த்தீங்கன்னா பாரமான கால், காலில் நோவு இப்படிப்பட்டவைகள் சூனியத்தால பாதிக்கப்பட்டிருந்தா காலில் கப்ஸ் அடிச்சு என்ன செய்வாங்க, ரத்தம் குத்தி எடுப்பாங்க, அந்த ஹிஜாமா செய்வாங்க. அல்லது ஜிங் உடல்ல சேர்வதன் மூலமாக உடல்ல ஏதாவது மாற்றங்கள் வித்தியாசங்கள் வந்தா உடம்புல ஏனைய பகுதிகளையும் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறதோ அந்த இடங்களை கண்டெடுத்து அதுல ஹிஜாமா செய்வதன் மூலமாக ரத்தம் குத்தி எடுப்பதன் மூலமாக அந்த நோயை குணப்படுத்தலாம். So when you start reading Quran, when you start reading the ayah of Ruqya, what happens? The jinn inside the body, he will be reduced to a very little volume. அது ஜின் உடம்புல சேர்ந்திருந்தால் அந்த சந்தர்ப்பத்தை நாங்க குர்ஆன தொடர்ந்து அதுக்கு தேவையான ஆயத்துக்கள் ஓதக்கூடிய நேரத்துல அந்த ஜின் சுருங்கி ஒரு சின்ன அளவுல அவர் வந்துடுவார் அந்த ஜின். And through the hijama cup, because of the depression that is caused, the jinn will be extracted out. அந்த சந்தர்ப்பத்துல நாங்க குர்ஆன ஓதிக்கொண்டு ரத்தம் குத்தி எடுக்கிற நேரம் அந்த சின்ன அளவுல வந்த ஜின் அந்த ரத்தம் வெளியாகக்கூடிய ரத்தத்தோட சேர்ந்து உடம்புல இருந்து வெளியே வந்து அந்த நோய் குணமாகும். So it's a double benefit. We get the medical benefit and we get the jinn and magic. அப்ப இப்படி கப்பிங் செய்யற நேரத்துல எங்களுக்கு ரெண்டு வகையான நலன் கிடைக்குது. முதலாவது ஜின்னும் வெளியாகி அந்த சூனியமும் வெளியாக போகுது,
உடம்பில் உள்ள மருத்துவ ரீதியான நோய்களுக்குரிய நிவாரணமாகவும் அது அமைது. சோ for that we came to give you a little bit of information, and we are here also for sometimes to treat people if anybody is in need of any help. This brother Amjad was there somewhere there, you can see him, the tall guy over there with the white cap. So if you need anything, you can just go to him and he will give you some brief explanation. Can you stand up, then they see you. Aha naanga indha sila thagavalgal ungalku ipa thandirukkom, adhe nera ipdi patta shunyathude sila thagavalgal ungalku kedachirukku. இப்ப ஏதாவது உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட நிவாரணங்கள் பெறணும் அல்லது இவங்களை சந்திக்கணுமா இருந்தால் நாங்க கொஞ்ச நாளைக்கு இங்க இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப எங்க சகோதரர் எங்க அம்ஜத் பிரதர் இருக்கிறார், அவரோட நீங்க தொடர்பு கொள்ளலாம். கொஞ்சம் எளிமையா பார்த்து பதிலிருங்க. So he is the one who is going to take the appointment. Just bear in mind, we are here for a very very limited time. It is just our purpose here is to give information and to create a movement. So by treating few patients, then we will know that alhamdulillah we can treat our spiritual problem in a Quranic way into the compound of Sharia. நாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் தான் இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு மிகவும் நேரம் காலம் குறிப்பிடப்பட்டது. நாங்க அவரோட தொடர்ந்து இப்ப நீங்க அவரோட தொடர்பு கொள்ளலாம். எங்களோட நோக்கம் இதுல இந்த சூனியம் சம்பந்தப்பட்ட தகவல்களை மக்களுக்கு மத்தியில பரத்துறது, அதே நேரத்துல ஈமான் சம்பந்தப்பட்ட குர்ஆனால ஹதீஸ் வந்த வழிமுறைகள்னால இந்த சூனியத்தை குணப்படுத்தலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தகவலையும் மக்களுக்கு மத்தியில பரப்புறது, அதற்கான வழிமுறைகளை நீங்க தேடிக்கொள்ளலாம் என்று சொல்றதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். So the method is very clear, is translucid and is open. ஆஹா, இந்த வழிமுறைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவானது, அதாவது வெளிப்படையானது, யாருக்கும் இதை தெரிஞ்சு கொள்ளலாம். So there is no hidden things, or there is no things, so it's properly explained as I explained now. If you need further explanation, then we can meet after the talk, inshallah. If you have some more explanation, then we can sit with you. யாரும் தேவைன்னா தெரிஞ்சுக்கொள்ள தேவைன்னு சொன்னா தெளிவாக நாங்க எல்லாத்தையும் ஒன்றும் மறைவான விஷயங்கள் இல்ல, தெளிவாக சொல்லுவோம் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, அதுக்கான வழிமுறைகள் என்ன செய்யணும் சொல்றத நாங்க வெளிப்படையாகவே செய்வோம். அதனால உங்களுக்கு ஏதாவது தெளிவு பெற வேண்டியிருந்தால், இன்னும் தகவல் தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருந்தால், நாங்க பயனுக்கு பின்னால் உங்களுக்கு வந்து எங்களை அணுகி கேட்டுக்கொள்ளலாம். என்ன இல்ல சேகர், I extended little with my time, but we will allow if you have any questions very quick, like 5-10 minutes. அவசரமா ஏதாவது சுருக்கமான கேள்விகள் கேட்க இருந்தா உங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம். Have any question? Quranic ayat. Okay, that we will give you inshallah. அந்த நேரத்துல வெளியில சொல்லுவாங்க குர்ஆன் ஆயத்துக்கள் என்னன்னு சொல்லி கேட்டோம். Anything else? Example, one Quran ayah. The list is not exhaustive. So the more you will put, the more you will recite, the better it will be. So there is no in the Sunnah tradition, we know about the Sahabi when he had that incident with the scorpion bite, and then he read Fatiha, and then the person he got cured. Then they went to see. Then they had the reward, you know, of the sheep. Then they went to see Rasulullah sallallahu alaihi wasallam and asked, Ya Rasulullah, is this halal or not? You know? So they asked. And then Rasulullah sallallahu alaihi wasallam said, this halal, who told you? And then he said, I got it from my own inspiration. So what did he do? He just read Fatiha. But because nowadays our iman are very weak and we are making so much sins, we need to read more to have that effect. So Quran-ல இந்த இதுதான் தெளிவாக இந்த ஹதீஸ் தான் சொல்றதுக்கு அல்ல, சொல்றாங்க அந்த ஒரு சஹாபியோட சம்பவம் வந்து வரது, ஒரு சஹாபிய ஒரு என்ன சொல்றது இந்த நத்துவகாலின் சொல்லுவாங்க தேல் கொத்தின நேரம், இன்னொரு சஹாபி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி கொண்டே இருந்த நேரம் அவருக்கு அந்த நோய் குணமாயிட்டு, அந்த விஷம் குணமாயிட்டு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்டாங்க, ரசூலுல்லாஹ், நாங்க இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர தேல் கொத்திச்சு, நாங்க அவருக்கு ஃபாத்திஹா ஓதி நேரத்தில் அவர் குணமாயினார், இது ஆகுமானதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ன்றதுனால இது ஆகுமானது, நீங்க செய்யலாம்னு சொல்லி. அப்ப அன்றைக்கு இருந்த ஈமான் வேற, இன்றைக்கு எங்கள்கிட்ட ஈமான் குறை, அதனால நாங்க நிறைய இன்னும் அதிகமாக ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் குர்ஆன்ல அல்லாஹ் நிவாரணத்தை வச்சிருக்கிறதாக சொல்றாங்க. The problem we are facing today, without any offense to the ulama or anyone, is the misuse of taweez. இன்றைக்கு நாங்க முகம் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனைகள், இதை உலமாக்களோ செய்யக்கூடியவங்களோ தவறா எடுத்துக்கொள்ள கூடாது. இன்னைக்கு அநேகமானவர்கள் இத தவறான முறையில ஓதல்கள், இந்த இப்படி நாங்க செய்யறோம் வைத்தியம் என்று சொல்லி இன்னைக்கு மக்கள் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க தவறான வழியில். Some, because the problem that we find today is some people are hiding themselves behind the religious picture and they are doing very evil things. அவங்க எப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, தங்களை மார்க்க
உடுப்புள்ளுக்கு மார்க்க தோற்றத்துள்ளுக்கு அவங்களை ஒழிச்சிக்கொண்டு, அதாவது வெளிப்பட சொல்றா இப்படிப்பட்ட சில சூரத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னா தேவையில்லாத மோசமான வழிகள், பிழையான பொய்யான விஷயங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். வெளிப்படையா நாங்க சொல்லி தருவோம், உங்களுக்குரிய நிவாரணங்களை சொல்லி தருவோம். எந்த அளவுக்கு சொன்னால் அவைகளை கொண்டு நீங்களே ஓதி நீங்களே நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கிறா? சுருக்கமான கேள்விகள். Yes. Yes. Oh. So the brother, for the one who didn't hear, he is asking, who is this? Your somebody. Okay. Okay. So he knows a person, when he recites Quran, more and more Quran recited, the effect on him is more and more, right? The person, yeah. So what's happening actually, because the jinn is inside the body, when you start reading Quran, you will actually burn the jinn. So if you don't have that spiritual strength and that strong character, when you start reciting Quran, we have this many times. Especially this happens to ladies, because ladies are, from character, they are pretty much weak, you know. So we have this sometimes when they will come for salah, they won't be able to pray. Or they will be blocked in a position. They will be blocked in qiyam, or they will be blocked in ruku, or in sajda. We have people that they can't even pray, they can't even come close to namaz, to salah, because of the jinn. It is not the reason, we still try to struggle and try to fulfill the commandment of Allah Ta'ala. But sometimes it is that bad that the people, they come. கேட்கப்பட்ட கேள்வி வந்து, சில நேரம் இப்படிப்பட்ட வைத்தியங்கள் செய்யற நேரம், குர்ஆன் ஓதுற நேரம், சூனியம் செய்யப்பட்டவங்க மிச்சம் கஷ்டப்படுறாங்க. இன்னும் இன்னும் அவங்க வருத்தங்கள் பிரச்சனைகள் கூடிக்கொண்டு போறதை நாங்க பாக்குறோம். அவங்க சொல்றாங்க அது பொதுவான சாதாரணமான விஷயம் தான். ஏன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள ஜின்னுக்குரிய வைத்தியம் செய்யப்பட்ட நேரம் அது எரியும். அந்த ஜின் அப்படியே சாம்பல் ஆகிற ஒரு நிலைமையும் இருக்குது, அது அல்லது வெளியாகக்கூடிய நிலைமை. இதனால அவங்க அமல் செய்யறதுக்கு சோர்வான நிலைமைகள். அதனால சொல்றாங்க இது பெண்களுக்கு அதிகமா நடக்கலாம். இந்த விஷயங்களுக்கும் நாங்க அமல்கள் தடைபற்ற கூடாது. நாங்க இன்னும் இன்னும் அதிகமா செய்யறதன் மூலமாக அவைகளை முறியடிச்சு நாங்க முன்னுக்கு வந்து அந்த நோயில இருந்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளணும்ன்றதா சுருக்கம். If you just to come back to that case, if you have listened little bit of what we mentioned before, you will notice that that person might probably have those symptoms, you know, the stomach aches, the migraine, things like that. அப்படி then it is a result of a magic, and the magic brought the jinn inside the body. So that's why the jinn is not leaving the body, even though you recite Quran, because the magic has brought the jinn. So actually to treat it, you have to treat the magic. யாராவது சில நேரம் அமல் செய்யறதுல கஷ்டங்கள் காண்றாங்க, சும்மா அமல் செய்யறது கஷ்டமாக இருந்தால் நாங்க நீங்க நேரத்தோட கேட்டிருப்பீங்க, அவங்களுக்கு வேற வகையான அந்த சூன்யத்துடைய அறிகுறிகளும் இருக்கும். அதனால அந்த அறிகுறிகளை வச்சு அந்த ஜின்னுக்கு அந்த நோய்க்கான நிவாரணத்தை நாங்க செய்யலாம். How they get power for all this nonsense here. This is the essence of shirk actually. The bigger the shirk you will do, the bigger the kufr you will do, the bigger power they will have. So now unfortunately the extent that they have come to is to sacrifice even human for the jannah. Na shirku kufr endradha adhavadhu ketanga ipdi patta sevallada shunyangal ivaigal seiradhukuriya sakthi engala varudhu nu solli சேஸ்வரா ஈமானுக்கு சக்தி உள்ளமாய் சிறுக்கிட குஃபுருட சக்தி ஒன்று இருக்குது. அதன் மூலமாக தான் அவங்க அதுக்குரிய சக்தியில பெற்றுக் கொள்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் இன்றைக்கு உள்ள சூனியத்துல சில விஷயங்கள் உயிர்களை கூட கொலை செஞ்சு அவைகளை மூலமாக சக்தி எடுத்து அவைகளை சூனியத்துல பயன்படுத்துறாங்க. இன் பாகிஸ்தான் யூ கேன் பை ஆர்ம் ஒரு லெக் ஒரு ஹெட் ஆஃப் எ பர்சன் ஃபார் $50, $50-100. பாகிஸ்தான்ல சொல்றாங்க ஒரு கால் கை தலைய கூட ஒரு $50 உங்களுக்கு எடுத்துக் கொள்ளலாம். Then after we wonder, you know, why Allah is sometimes sending calamities on places. We don't know what we are doing. அப்ப நாங்க பாக்குறோம் ஏன் அல்லாஹ் சோதனைகள் வேதனை சில இடங்கள்ல வருதுன்னு சொன்னால் அங்க நிறைய காரணங்கள் அதுக்கு இருக்கலாம் பின்னால. So the brother is asking reciting manzil. So manzil is actually ruqya. So of course it's very good, very beneficial to recite in morning and evening. உண்மையில மஞ்சள் சொல்றது இந்த வகையான ஒரு வகையான நோய் நிவாரணம். அதுல உள்ள எல்லாம் குர்ஆன் தான்.
goes to healing like you. Yes. Yeah, the prevention is from the sunnah. So if you read all the adhkar, the brother is asking, so if a person gets treated, then after the treatment, how can he protect himself? So if we read in the sunnah, we have all the adhkar, all the protection, dua, everything to get protected. Once the person is affected, it is like when you have the precaution of hygiene. So what you will do, you will wash your hand with the soap, you will dry it, then no microbe, then you can eat and everything. But now I'm asking you, if you cut your hand, will be enough now to wash with water and soap? No. So what you'll have to do, you'll have to disinfect the area, to put a band-aid, to replace the band-aid until the skin comes back to normal. Once you get healed, then the adhkar and everything will be as a protection. But if you are affected, you will just sort of keep level. So you are affected, you are sick, you are doing all the adhkar and all the amal, so you will feel that you are struggling, but you are keeping it balanced. But if you don't do, then you will fall. He's saying that even if you do these kind of healing, he... No. Okay. This is where, because we have to understand what is the wisdom behind somebody being affected by black magic. The wisdom is actually because most of the people who are affected by black magic, they are actually little bit out of the track. Out is a big word, but like a reminder, you know, to come back. And we have noticed that people who come for treatment, they have increased their ibadah and their amal so much that in a normal time, they would have not done. I have one patient in England like this. And I give her one amal to recite Tasbih Yunus 125,000 times within a period of 2 months and a half. That makes 2,500 a day. If you do it fast, it will take you 2 hours every day. And I asked her, I said, tell me the truth. I said, if you were not sick with the black magic, will you do that? She said, no. So you got your answer. So it's actually a boost for, it is a calamity rahmah. You know, you will get a little bit of shake, but through that shake, you will increase your connection with Allah Ta'ala. And this is what we want in the end. You know, and then once you get out of the problem, you continue that. You don't give up. So you continue to samaz, you continue this adhkar that you are doing. So that needs to be a part of our life. Surukam enna sonna kekkranga shunyam seiyapattadhukku pinnala ivanga nivaranam seivanga thirumba adavida unda meeri vanda uttar shunyam seiyalam idu adavida meeri oru nivaranam ipdi shunyam nivaranatha vida oru mudivu undilla idukku endru solradha kekkranga appo podu na surukatha solra kadaisa sonna mudivu enna sonna noigal vara maadhiri da adanal thodandhu seira neram oru vagaila adavuttu thirumbi kondu povanga. அதே சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்ணுக்கு நாங்க இவ்வளவு ஜிக்ரு செய்ய ஜிக்ர யூனுஸ் ராஜாயிலாந்து சுபானகின்னி குந்துமின் அல்லாலுமே லட்சக்கணக்கில் செய்ய கொடுத்தோம், அவங்க இதன் மூலமாக ஓதுறாங்க, இதன் மூலமாக நன்மை கிடைக்குது. ஒரு வகையான சோதனைக்கு ஒரு ரஹ்மத், ஒரு ரஹ்மத்தான சோதனை. அல்லாத்திலிருந்து வந்த எங்களுக்கு ரஹ்மத்தான ஒரு சோதனை தான் நீங்க உலக வாழ்க்கையில சூன்யம்னு சொல்லக்கூடியது. சூன்யத்துக்கு நாங்கள் வைத்தியம் செஞ்சு கொண்டே இருப்போம், சூன்யம் செய்ய. அப்ப அந்த பெண் ஒரு அவருக்கு கிட்டத்தட்ட 2500 தடவை அந்த ஜிக்ர செய்ய வேண்டி வந்துச்சு. அப்ப இவங்க கேட்டாங்க, அந்த நோய் அந்த சூனியம் செய்யப்படல சொன்னா இது ஒரு ஒரு அளவுல 2500 மூலம் அந்த ஜிக்ர செய்வாவா? இல்ல. அப்ப இதன் மூலமா அமல்கள் எங்கள்கிட்ட கூடுது, இதன் மூலமாக இது இப்படிப்பட்ட நிவாரணம் நடக்கிறதுனால இது அந்த நோய்க்குரிய தெளிவுதான். This is why it's very important to get attached with the effort of deen. Bleeding from his back. He bleeds in the house. When he gets in, he bleeds. He has to stay. When you say bleeding from the, yeah, okay, yeah. If you remember earlier, we were mentioning the magic in the stomach. So when I say in the stomach, it's actually between the entrance to the exit. Okay. So anywhere the magic can stuck.
So it depends now how old, how, if he did some treatment or no, or thing. It could be, so sometimes what we find, that the magic will be stuck in the big intestine. So you won't have all the gastric problem of the stomach, but you will have constipation. So then with the time, the constipation will start, the intestine will start swelling, and it will start scratching, and then it will start bleeding. So if the house is affected with jinn, he will be affected himself, and then he will start having the symptom. So he needs help. ஒரு நோயை பத்தி கேட்டாங்க. ஒருத்தர் ஒரு சகோதரர் வீட்டுக்கு வார நேரம் அவர் பின்னால ரத்தம் கசிகிற ஒரு தன்மை. அது சொன்னாங்க, அந்த நோயாளியை பார்க்கணும், என்ன எவ்வளவு நோய், எவ்வளவு பழசானது, சூரியம் எவ்வளவு பழசு, அதுக்கு என்ன வகையான நிவாரணங்கள் செஞ்சிருக்கிறாங்க, வேலை செஞ்சுச்சா இல்லையா. அதுல காரணம் சொல்றாங்க, சில வேலை அந்த சாப்பிடப்பட்ட பதார்த்தம் அவருடைய சிறுகுடல் பெருகுடல் எங்கேயாவது இருக்கலாம், அது எந்த இடத்துல இருக்கிறதுன்ற வச்சுதான் நோயுடைய அறிகுறி தெரியும். அது இவங்க சொல்றபடிக்கு சில வேலை பெருங்குடல்ல இருந்தா, சிறுகுடல்ல இருந்தா கேஸ்ட்ரிக் போல ஏதாவது வரலாம், பெருகுடல்ல அந்த சூன்யம் போய் சிக்கி இருந்தால் அது பின்னால் வரக்கூடிய சொரிச்சல் அல்லது ஒரு வகையான எரிவுனால அதை சொரிகிறதுனால சில நேரம் ரத்தங்கள் வெளியாகலாம். அது அவரோட பேசிதான் பார்க்கணும்னு சொல்றோம். So we can decide to ignore the symptoms and to say, okay, I leave it up to Allah, I have yaqeen in Allah, I will get cured. This is, it is all good. But if we act that way, why do we act differently when something else happens? You know, we'll break the arm. Why don't we say, okay, now I have yaqeen in Allah, and I'll leave it. So we don't. We go to the hospital. சலங்கட வித்தியாசமான மதத்தரமான கொள்கைகள் சில பேர் இருக்கலாம். அதாவது நல்லம், அவருக்கு நோய் வந்து ஒருத்தருக்கு சூன்யம் செய்யப்பட்டிருந்தாலும் அவர் என்ன செய்யலாம், நான் இப்படியே இருக்கிறேன், ஏன் நான் இதுக்கு நிவாரணம் காணணும், நான் இந்த பிரச்சனையோட வாழ்ந்துட்டு அப்படியே மௌத்தா போறேன்னு சொல்லலாம். சொன்ன பிரச்சனை இல்லை, அவர் அப்படி இருந்தா எங்களுக்கு ஒன்றும் செய்யலாது. ஆனா ஏன் நாங்க ஒருத்தர் கை உடஞ்சிட்டு, யாராவது கை உடஞ்ச கையோட இருப்பாங்களா, வேற ஏதாவது நோய் வந்து அந்த நோயோட வாழ்ந்துட்டு மௌத்தா பாக்குறாங்களா, இல்ல அதுக்குரிய நிவாரணத்தை தேடுற மாதிரி இதுக்கும் நாங்க நிவாரணத்தை தேடணும் சொல்றோம். Yes, but you will have to go through a 7-layer skin surgery. அதுதான் சாப்பிடப்பட்ட பதார்த்தம் சில நேரம் விசிபிள் ஆகும். பார்க்கக்கூடிய ஒரு துணிக்கையா ஒரு பதார்த்தமா இருக்கிறனால அவர் சர்ஜரி மூலமா எடுத்துக்கொள்ளலாமே சொல்றாங்க, அதையும் செய்யலாம். ஆனா நீங்க அப்படி செய்யறதுக்காக வேண்டி இந்த 7 தோள்கள், தோல் சம்பந்தப்பட்ட இவைகளை வெட்டித்தான் நீங்க அதை போய் குடல்ல இருந்து அதை அகற்றணும். And it's a major abdominal surgery if you cut it. So usually what they do, so what they do usually, for the people who got this problem, they will make the testing with a gastroscopy. So they will put the tube, you know, inside. So sometimes they will see like little black dots and this. But with a blood test, if you go through blood test, when you have magic in the stomach, you can prove it actually with a blood test. Because what happened, the release of the acid will be very high, and if you check the level of the helicobacter, they are very high. So this is where we know that the magic in the stomach. Yes. 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 So we use both. No, irunda senna indiki adu vaayila camera anuppi kandupidikiranga retta sodhanigal moolamaga idu kandupidikalam indiki sila retta blood report kuda avanga sollum oru sunyam seiyapattirundal kandupidikalam adu rendu vagaiyilum naanga enna seiyalam undo operation panniyum surgery panniyum adu illama aagikollalam அல்லது இந்த வகையான வைத்திய மூலமாகவும் இல்லாம ஆக்கிக் கொள்ளலாம். The prevention? Yes. Yes, yes. If you, the brother who was mentioning before about the manzil, if you stick to the manzil morning and evening every day, and if you are not affected before starting the amal, inshallah you will have no problem. With the condition that we are following the command of Allah. For example, I'll give you an example. You go outside of your home, you recite the dua. Bismillah tawakkaltu ala la hawla wa la quwwata illa billah. What is the virtue of it? You will have angels protecting you, this, that. But now, you recite the dua, and you go in the street,
and you look at the woman, the angel will not come near you now. So the protection falls, even though you recited the dua. Okay? So because you not respected the command of Allah, then you are not under protection 100% of the time of the day. So the solution is piety, to become devout to Allah Ta'ala. There, I give you just before. So if you read manzil in the morning, you have the adhkar, or if you go a little bit in the tablighi effort and all that, they have all these programs, you know, the three tasbihat and all those things. They are there as a hikmah also to protect you from those things. Some? Yeah. Okay. Yeah. Yeah. Yes. Yeah. That's what we mentioned before. Yeah. So if you need some help, the brother is over there. You can make an appointment with him. That's a little bit personal. For personal things, inshallah, we will treat you individually, inshallah. Because we are in the majma, they don't need to know what you are suffering from. அவங்க கேட்ட கேள்விதான், ஒருத்தருக்கு தொடர்ச்சியாக இந்த சூன்யத்தின் பாதுகாப்பு எப்படி பெறலாம்னு சொல்லி நேரத்தோடையும் கேட்டாங்க. அவங்க சொல்றாங்க, சுன்னத்தான துவாக்கள் திக்ருகளின் மூலமாக அது தொடர்ச்சியான ஒரு நிவாரணம் தான். நாங்கள் வளமையாக துவாக்கள் ஓதிக்கொண்டு, மந்தில் ஓதிக்கொண்டு, ஓத வேண்டியவையில் ஓதிக்கொண்டு நாங்கள் போவோம்னு சொன்னால் எப்படி மத்த பிரச்சனைகள், விபரீதங்கள், நோய்கள் வராதோ, இது மாதிரி சூன்யத்திலிருந்து நல்லா பாதுகாப்பான். ஆனால் ஒரு விஷயம் சொல்றாங்க, நாங்கள் துவாக்கள் திக்ருகள் ஓதிக்கொண்டு போனாலும், பிஸ்மில்லா தாக்கல் தலாஹல் வலாக்குவத்தை இல்லா பில்லான்னு சொல்லி கொண்டு போனாலும் மலக்கு மாட்ட பாதுகாப்புல இருப்போம். ஆனா சில வேலைகள் அல்லாட கட்டளைய புறக்கணிக்கிற மாதிரி சில பாவங்கள்ல ஈடுபடுறதுனால, ஒரு பெண்ணை பாக்குறதுனால, ஒரு பொய் சொல்றதுனால, நாங்கள் அல்லாட கட்டளைய மறந்து மீறதுனால திரும்ப அந்த பாதுகாவல் எங்கள்கிட்ட இல்லாம போகலாம். ஆக சொல்றாங்க, இதுக்குரிய நிரந்தரமான தீர்வு என்னன்னு சொன்னால், நாங்க எங்களை தூய்மையாக்கி கொள்றது, சாலியாக்கி கொள்றது, நாங்க நல்லவர்களா வாழ்ந்து துவாக்களோட வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. Is it true that people, if they cross a country, if they go out of the country, true that they are cured or it can affect them? So the brother is asking, is it true if you cross the sea, obviously, if you cross the sea, that the magic, the jinn will be cancelled? To some extent, yes. To some extent. If the jinn that are affecting the person are the jinn from the land, so they cannot fly over, so they will be remain in the land, so they cannot follow you. But when you come back, they'll be waiting for you. Yeah, when you come back, it's starting again. Yeah, yeah, yeah. And also, you will notice if you start bathing, alhamdulillah, mashallah, in Sri Lanka, you are surrounded by sea water, so salty water. The jinn of the land, they cannot stand salty water. So if you actually go swim into the water, into the ocean, you will start feeling that you're getting lighter. Not pure, but lighter. So na ketanga adu unmaya adha kadai ond irukire oruthar oru kadal kadandu pona avaru naatta uttu veliyila ponaal avar andha shooniyangal paadikkadhu endru solli appo solranga or alavukku adu unma dhaan ena sila shooniyangal தரையில் இருக்கக்கூடிய ஜின்கள் மூலமா செய்யப்பட்டிருந்தால் அந்த தரையில உள்ள ஜின்களுக்கு கடல் கடந்து போகிறார். பறக்காத ஜின்களால செய்யப்பட்டிருந்தால் அந்த சூனியம், இவர் வெளியில இருந்தால் அவர் பாதுகாப்பா இருப்பார். திரும்ப அந்த நாட்டுக்கு, அந்த பூமிக்கு வந்த உடனே அவரை பிடிக்கும். அதனால சொன்னா, நாங்க ஸ்ரீலங்கால இருக்கிறோம், அநேகமா ஜின்கள் எப்படி சொன்னா கடல்ல உள்ள உப்பு நீரை அதை எடுக்காது. அதனால நாங்க ஸ்விம் பண்ற நேரம், கடல்ல இருக்கிற நேரம் அந்த சூனியத்துடைய நிவாரணம் அல்ல, ஆனா சூன்யத்துடைய பாதிப்பு குறைவானதாக தெரியும் சொல்றோம். தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொள்ளுங்க, நாங்க கேட்போம். இது சம்திங் ஹி இஸ் ஆஸ்கிங் தட் ஒன் ஆஃப் ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ் தே ஹேட் திஸ் ப்ராப்ளம் 40 இயர்ஸ் அகோ, சம்திங் தே ஹேட் வித் தி பிளாக் மேஜிக்.
and after some time he was cured, and after again 3 after 5 years he gets it back. Now he's old. Now what has happened is the same problem, the symptoms they see in one of his sons, one of both sons. So here I suggested him to ask you personally what is the solution, but I am asking you, it can be transferred. No, black magic can be transferred, or the same thing can come father had and the son had. No, not that way. It can be transferred from the mother to the baby, yes, but from father to son, no. What happened actually, I can tell you from now, that the person was never cured properly. It was an apparent cure that you might have seen, like a cure, apparent relief. You might feel a bit better for some time, but then because the magic was still there, it activated again, and then it brings problem again. So because if it's not treated properly, because what happened, the essence of magic is like the essence of jinn, you know, it's malleable, so it's changing. So when we eat Quran, if you have magic in the stomach, for example, or in the body, whatever, the magic will, like, wins it, it will reduce in volume. So you will feel like you are okay. But as soon as you start making sins again, it will take place again into the body. So again you will start feeling sick. So this might what have happened. So it can be something else. Yes. Sons are facing something else. Yes, yes. It could be the same magic, but then 2 different times. அதாவது கேட்கப்பட்ட கேள்வி, ஒருத்தருக்கு சூன்யம் செய்யப்பட்டு 40 வருஷங்கள் ஆகி பழசாயிட்டார், இடையில குணமாயி இல்லாமாய் வந்து இப்ப மகானிடத்துல அந்த அறிகுறிகள் தெரியுது, இதை பத்தி என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்டாங்க. இவங்க சொல்றாங்க அந்த சூன்யம் வாப்பாட்ட இருந்து மகனுக்கு வர இயலாது. ஒரே சூன்யம் சில நேரம் ரெண்டு பேருக்கும் செய்யப்பட்டிருக்கலாம், ஆனா வாப்பாட்ட இருந்த சூன்யம் மகனுக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா உம்மாட்ட இருந்து குழந்தைக்கு போகலாம், உம்மாவின் மூலமாக குழந்தைக்கு போயிருக்கலாம் என்ற. So they are asking from mother, it goes to the baby while she gives birth, or even after that? Inside. So if the mother is affected, then through the umbilical cord, when she will give birth, the baby will be born with magic. One of the signs of the baby born with magic is he will have colic, you know, the stomach ache, the baby, you know, restless in the night for a long time, 3-4 months sometimes. அது ஒரு அது தாயிலிருந்து பிறக்கிற குழந்தைக்கு, அல்லது கட்பத்தில் உள்ள குழந்தைக்கு அது போகலாம். அதுக்கு உதாரணம் ஒன்று சொன்னாங்க, இன்றைக்குள்ள அந்த கம்ப்ரெஸ் பண்ற மாதிரி, விண்ஜிப்ல கம்ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி, அந்த என்ன செய்யும், சின்னதாகி அந்த குழந்தை உள்ளுக்கு போகும், குழந்தை வெளியில வந்தோம்னா திரும்ப எக்ஸாக்ட் ஆகி அந்த பைல்ஸ் எல்லாம் திரும்ப வெளியில வந்துரும்ன்ற மாதிரி ஒரு உதாரணம் சொன்னாங்க. அதனால அதுக்குரிய அறிகுறிகள் என்னன்னு சொன்னா, ஒரு குழந்தைக்கும் அந்த சூன்யம் பாதிக்கப்பட்டிருந்தா, பிறந்த குழந்தை தொடர்ந்து 3-4 மாசங்களுக்கு சோர்வானதாக, போஷாக்கு அற்றதாக, மெலிஞ்சி வயிற்று வலியோட இருக்கலாம், இது ஒரு அடையாளமாகவும் தெரியலாம். So how we treat? In this case, we actually treat the mother, and the mother will breastfeed the child. And through the milk, because she is treating herself, she will feed the baby, then the baby also will release. So after 4-5 days, the baby will be better. அந்த குழந்தைகளுக்கு எப்படி நிவாரணம் செய்யறேன்னு சொன்னா, அந்த தாய்க்கும் செய்யப்பட்ட அந்த சூன்யத்துக்கு நாங்கள் வைத்தியம் செய்வோம். அந்த தாய் வைத்தியம் செய்யப்படக்கூடிய நேரத்தில் அவ குழந்தைக்கு தாய்ப்பால் பறக்குவா, அந்த தாய்ப்பாலின் மூலமாக அந்த நிவாரணம் அந்த குழந்தைக்கு போயிட்டு 4-5 நாளையில அந்த குழந்தை நிவாரணம் அடையலாம். பக் பெயின் அண்ட் ஸ்பைனல் பெயின், இட் குட் பி, பட் இட் குட் பி ஆல்சோ ப்ராப்ளம் ஆஃப் தி ஃப்ரண்ட் ஸ்டமக். Yes, this is the one I told you before. Yes, yes. So the brother is asking, will I be affected if I touch the magic that was done for somebody else? Yes. There is some difference in the question, because you said it is kept open, because we said earlier the magic has kept open, so whoever steps he gets it. Yes. Now the question here. Yeah, I understood the question. I was just going there. For example, in the Taoist, I didn't mention this because it was a bit specific. In a taweez, for example, the taweez is done for a specific person with the name and everything. You, if you go and you touch that taweez without gloves, without protection, what will happen, in very few days you will start having rash in the hands. So the skin will start falling off. If you didn't have wudu and protection, and if you are a little bit sick from magic before, as soon as you touch, you will start having problem with the skin. Yes. கேட்டாங்க வந்து இன்னொருத்தர் பேர்ல செய்யப்பட்ட சூன்யம் அது எனக்கு பாதிக்கலாமா? நேற்று நாங்க பார்த்தோம், ஓபனா வச்சிருந்தா யாருக்கும் பாதிக்கலாம்.
இன்னொருத்தருடைய பேர்ல செய்யப்பட்ட சூனியம் ஒன்றை நாங்க தொட்டதுனால பிடிச்சதுனால எங்களுக்கு உட்கொண்டதுனால ஏதாவது ஆகலாமான்னு சொன்னது சொன்னாங்க. அதுவும் நடக்கலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒத்தட்ட பேர்ல செய்யப்பட்ட ஒரு சூனியம் அந்த அந்த பொருள் இட்செல்ஃப் அந்த பொருளை பேய்த்து யாரும் உதவு இல்லாம அதுக்கு தேவையான ஓதல்கள் இல்லாம நாங்க பிடிச்சிருந்தால் சில நேரங்கள்ல அந்த கை அப்படியே ரேஷ் போல சொரிச்சல் போல வந்து தோல் போற அளவுக்கு தோல் கையில இருந்து தோல் சதை போற அளவுக்கு ஏற்படலாம் கால்ல கையில. So because you have to understand that when the magic is done, it's done with shirk. So for example, sometimes what they'll do in the Taweez, they might rewrite Quranic ayah, but they will use dirty blood of the woman. So they will work. So it falls into that category. So the jinn, they are attached to the Taweez. So if you touch it, obviously you will be in contact with it. சில வகையான சூனியங்கள் பெண்களுடைய மாத தீட்டுல வரக்கூடிய ரத்தத்துல செய்யப்படலாம். அதுல மோசமான ஜிங்கள் அதுல தொடர்பு பட்டிருக்கிறதுனால நீங்க அது பிடிபட்டால் உங்க கையில் அது பட்டால் சில நேரம் அதன் மூலமா நீங்க பாதிக்கப்படலாம். அந்த question வந்து this thing is there something called sharing yeah sharing challenging what I didn't get the question though charming charming is they call something called charming. The people are challenging that there is no no charming in Islam. Nothing is charming. Develop the question. I don't get the question. Give me a specific example. Yep. Oh, okay. Black magic. He's a okay. okay. Yes. These people, as we mentioned earlier, they are making all these deals with the jinn and all that. So they'll have obviously an amount of jinn with them. So they'll claim those things. They will say, okay, come and we have back home one magician like this. He went on TV and he challenged not one alim, but he challenged all the imams of the country. He said, all of you come and I will make magic on you. And alhamdulillah, we have one smart imam. He went and he said, I am only one man, I'm ready to go tomorrow with it. But he never accepted. He ran away, you know, from the challenge. So they will of course do some kind of deals with the jinnat and all that, but alhamdulillah, we have Quran, so you can knock him out very easily. Very easy. If he's a magician. So he's asking about an alim who's saying there's no black magic and nothing can harm us. So that's from Quran. It's not me saying. The magic is from Quran. With the story of Harut and Marut and கேள்வி வந்து சூனியம் இருக்கிறதா இல்லையான்னு சொல்றதை பத்தியான சில சேலஞ்சல் முன்வைக்கப்பட்டிருக்குது. அது என்னன்னு சொல்லி அவன் சொல்றான். அது குர்ஆன்ல இருந்தே வந்த விஷயம். சூனியம் இருக்குது, அதுக்கான நிவாரணமும் இருக்குது. If he says that, then he's got a problem with his iman, with his aqidah. சேர் சொல்ற படிக்கு யாரும் சூனியம் இல்லைன்னு சொன்னால் அவர் ஈமான்ல குறைபாடு ஏற்படுற அளவுக்கு அது பாதிக்கலாம். Yes, okay. Okay. So the brother is asking if he got a repeated failure and this, why will you attribute that to failure? It is an evil person. Okay. That evil person might have also black magic. He might also have black magic. So that's why he's undergoing problems after problems also. It is not necessary a punishment for him. You get? I say that because we should have rahmah for everyone. You know, even the most filthiest person, even the most dirty magician, that could be, we heard just before what they are doing and all that, even the filthiest one, we should still have a bit of mercy for those people. Because if they die, they will be finished, straight away. And alhamdulillah, we have seen magician repented. Not many, but it happened.
very few. But we did have, at least for those one who still the door is open, you know. Otherwise we will go into condemnation and judgment, and we will put them in that box and we say, okay, you are finished. Yeah. Already gave the answer. He wants to know the 45 ayahs. Okay, we'll give you inshallah. Take the number from Brother Amjad and you call him after, we'll give you the list. Computer. All these kind of healings and these kind of cures, all from Quran? Or? Yes. The Sanalims, there is a hadith was reported by Prophet Hazm, he said to Aisha radiallahu anha about the Sana Maki, that use Sana. Why is it called Sana? Sana means it's a year. It's called Sana because it needs to be drank at least one time in a year. So it is a cure for every ailment. So this is from Sunnah. And all the other products that we are using, they are also derived from the Sunnah, in terms of oil, honey, etc. It can be derived from Sunnah also. Yeah. Is that only Quran or not? Oh, okay. No. Quran and Sunnah. Okay, Tanga, this is only Quran ayatikal mulama mattumdhan gunapaduthuradhaan solli. Appo solranga, Quran ayatikalum Sunnah. சிலவையான சுன்னத்துக்கள். என்ன ஒரு உதாரணம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு வகையான வைத்தியம் செஞ்சாங்க, அதுல சனான்னு சொல்ற பேர் வந்துச்சு, அதாவது வருடான் வருடம் என்ற பேர் வந்துச்சு. அந்த அந்த வைத்தியத்துல பேர் என்ன வைத்தியம் சொன்னா, வருடத்துல ஒரு முறை அதை குடிக்கணும், அப்ப அது குணமாகும். அப்ப அது சுன்னத்துல இருந்து பெறப்பட்டது. ஆக இது குர்ஆன் சுன்னாலின் ஆதாரமா செய்யறான்னு சொல்றாங்க. The symptoms? Okay, so there's blockages in life. Marriage, work, money, etc. Physical symptoms, so the change in the physical body, so disease or illness that is not explained or no cure. Mental state and the dreams. Can a person be affected by all four at one time? Oh, okay. Then he's very bad. Nadakkalam. If you got one of them, there is something with you. But with one you can manage to sort of continue your life. You know, it will not disturb you too much. You know, like, you'll feel a bit tired, this, that, but you will be able with little bit of amal, this, you will carry on. But when you start having two and three affliction, if you have four, then usually you're pretty much knocked out. Having black seed. Black seed, yeah. We use it for rubbing. Black seed oil. Very good. This is a sensitive topic. That's why I said in the beginning, the topic is very vast, very vast. We just try to concentrate on that. The brother is asking about the scholars. Some scholars are claiming that they don't use any Quranic ayah. The Muslim also, they are healing and all that. Yeah. Any problems about the Okay, there is three type of ruqya in the tradition, in the hadith if you read. So there is one type is ruqya, what we'll call it shirkiya. So this one is out of the game. So this is everything that you will use in terms of shirk. That is also a healing, but for us as a Muslim is not permitted. Then where the distinction lays, there is a ruqya sharia that we know with the Quranic and Sunnah method. Then with this one we have a little bit of sensitivity. It's the ruqya jahiliya. So this is the ruqya before Islam. When the Sahaba radiallahu anhu, they come to Rasulullah sallallahu alaihi wasallam and they were practicing this healing before Islam. Then they asked Rasulullah sallallahu alaihi wasallam, they say, Rasulullah, we were being doing this and that. So the rule number one in treating people or oneself, the hadith was clear, is as long as you don't do shirk, it is allowed. So the door is very wide open. I'll come to that. You cannot say that is shirk. It's very shortcut, you know, you cannot say that. But what I try to explain is that there are other methods that, for example, using plants, using some stones, using some different material from the ground,
and they do have effect. The problem is the people today are using that in the wrong way. They will add shirky words or sentences or kufr into that healing process. So because of that, the method becomes very sensitive and very doubtful. For example, in our country, a lot of people use lead. You know the lead? You probably have it here, huh? You know lead? It's like a grey material rope. Yeah. Yeah. So we actually find out that this material absorbs the energy of magic and the jinn. It doesn't kill the problem or disturb the problem, but it absorbs. So you will feel a relief. So if you hold it or you sleep with it, you will feel that the energy is being like sucked into that material. But it's not a permanent healing. You just feel a relief. The problem in our country, all the people who are using that so far to what we have seen, they are using shirk linked with that one. So even though it might be an appearance okay, because of the doing, then we have to put it on the side. கேட்டாங்க, எல்லா வகையான மருத்துவமும் குர்ஆன் மூலமாக ஹதீஸ் மூலமாக இருந்தால், சில பேர் இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸ் மூலம் இல்லாம வேற வேற வழிகளாலையும் நிவாரணம் செய்யறதா சொல்றாங்க, இது ஆகுமானதா இல்லையான்னு சொல்லி. அதனாலதான் சொன்னாங்க, ஆரம்பத்திலே நாங்க தொடர்ந்து என்ன சொன்னோம், இது ஒரு பரவலான தலைப்பு, இதுல நிறைய விஷயங்கள் பேசலாம். அது ஒன்று தான் நாங்க பேசினோம், குர்ஆன் ஹதீஸின் மூலமாக செய்யக்கூடிய நிவாரணம் இது 100% சரியானது. அப்படி இல்லாதது 100% பிழான்னு சொல்ல இயலாது. என்னால் அதனுடைய நிறைய விஷயங்கள் ஜாகிலியத்தில் நடந்த நிவாரண வகைகள் கூட இருக்குது. இதுல சிறுக்கு இருக்கிறது தெரியுமுண்டா? இந்த நிவாரணத்துல, இந்த நோய்க்கு செய்யக்கூடிய நிவாரணத்துல சிறுக்கு இருக்கிறது தெரியுமுண்டா? அது 100% அது செய்ய இயலாது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. ஆனா கல்லை வச்சு இன்னும் மண்ணை வச்சு ஒவ்வொன்றை வச்சு ஒவ்வொரு வேலைகள் செய்யறது மூலமாக இந்த வைத்தியங்கள் நடக்கலாம். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் இதை வச்சு பொய் செய்யறாங்க. உதாரணத்தை கொண்டு சொன்னாங்க, அவங்க இருக்கக்கூடிய பகுதியில இந்த ஒரு வகையான கறி இருக்குதானே, பென்சில் கூட எல்லாம் செய்வாங்களே, நிலக்கறி மாதிரி ஒரு விஷயத்த என்ன செய்வாங்கன்னா, அதை எடுத்தாண்டு சொன்னால் அது உண்மையான நிவாரணம் அல்ல. அதுக்குள்ள ஒரு தன்மை தான் இந்த சூனியத்தை அது உறிஞ்சிக்கொள்ளும், கொஞ்ச நேரத்துக்கு அது உறிஞ்சிக்கொள்ளும். இன்னைக்கு நிறைய பேர் இதை வச்சு ஏமாத்துறாங்க. இந்த நிலக்கரியை வச்சு இதன் மூலமா செய்யக்கூடிய விஷயங்களால சூனியத்தை குறைச்சி காட்டி அவங்க நிவாரணம் செய்யறதா சொல்றாங்க. இதுவும் போய் புரட்டி இதை ஏமாத்து. அதெல்லாம குர்ஆன் ஹதீஸ் அல்லாம செய்யறன்னு சொல்றது ஒரு தனி தலையங்கம், அதுல நிறைய பேசலாம். The other part of the question is regarding the use of jinn. So those people who are using, we cannot say clear cut that this is shirk or this is haram. But what we can say is that the people who are claiming to use jinn, we have no guarantee whatsoever that they are Muslim people. First point, one number one. Because you don't see. Yes, and even if you see, how are you convinced that it's a Muslim 100%? Just because he will come in an appearance of a Muslim dress with a beard and all that, that doesn't make him a strong Muslim also. So because of that sensitivity, the method that we are giving, it's clear from those doubts. So the way we do, there is no use of jinn or whatsoever. We use a Quranic way, a Sunnah way of treating, which is clear cut and works. இவங்க சொல்றாங்க, நாங்க செய்யக்கூடிய எல்லா வகையான நிவாரணங்களும் தெளிவாக குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து பெறப்பட்ட வழிகள், இதுல மறைவு வழி எதுவும் இல்ல, இதெல்லாம் நிறைய வழிகள் இருக்கு, அதை பத்தி நாங்க இந்த இடத்துல பேசல. Yes. The ruqya can actually be done on oneself. So actually the ruqya, you are doing it on yourself without knowing. That is ruqya. When you go to sleep, you recite the adhkar and the dua, what you do? You blow and then you wipe your body. This is ruqya. Because you are using ayat of Quran to protect yourself. So this is ruqya. So of course, we have to do on oneself. It's the third. But sometimes people, they are a little bit weak and all that. So that's why we are also here to treat people when it's becoming a bit severe. Crying? Yeah. Yeah. Yes. Yes. The magic engine. So the brother is asking, he got from a relative, crying all the time. So this is also another sign of magic. When you cry out of no reason, or you start shouting and screaming with no reason, this is most of the time affliction of magic. Black magic. கேட இன்னொருத்தர் தான் வைத்தியம் செய்யணுமா, எங்களுக்கே நாங்க ஓதிக்கொள்ளலாமான்னு சொல்லி அந்த சந்தர்ப்பம் சொன்னாங்க. எங்களுக்கே ஓதிக்கொள்ளலாம், நாங்க தூங்க போற நேரம் ஓதுற ஓதல்கள் ஓதி நாங்களே மேலே ஊதிக்கொள்ற மாதிரி செய்யலாம். அடுத்த சொன்னாங்க, இந்த அழுகிறது கத்துறது இதுவும் ஒரு வகையான நோய் அறிகுறி தான். Are you ready? Come on, let's go.
Sorry? The evil eye symptoms are very close to one type of black magic. The evil eye, when somebody gives evil eye to a person, some people get that power of evil eye. So, when you give evil eye, when you be affected by evil eye, one of the symptoms is you will lose power and your spiritual strength will be going down. This is, the difference is very fine with the one type of magic that we mentioned earlier, if you remember, about the magic done in the cemetery. So, it's very close. The only difference is that the one, the magic that is done in the cemetery, you will be sleeping all the time, tired and dreaming about dead people. So this is the one that you don't have if you have evil eye on it. But the symptoms are very similar. Rukya is for black magic, evil eye and jinn. Same Rukya for no, the three. Well, the Rukya we do, we add all the ayat in one reading for three affectation. Okay, then கண்ணூரும் சூனியத்திற்கு அறிகுறி ஒன்றா இருக்கலாமான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. கண்ணூருக்குரிய விஷயங்கள் இருக்குது, அது ஒரு வகையான சூனியத்து கிட்ட. கண்ணூரால வரக்கூடிய பாதிப்பு சூனியங்கள்ல உள்ள ஒரு வகைக்கு கிட்ட. அது எந்த வகைன்னு சொன்னால், மையவாடியில போய் செய்த சூனியங்களை பத்தி பேசினோமே, அந்த வகையான சூனியமும் கண்ணூருடையும் அறிகுறிகள் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கு, வித்தியாசம் காண இயலாது. அப்ப அதுக்குரிய வைத்திய முறையை பத்தி கேட்கிற நேரம் சொல்றாங்க. இப்ப கண்ணூத்துக்கு வைத்தியம் செய்யறதா சூனியத்துக்கு வைத்தியம் செய்யறதா சொல்றாங்க. நாங்க எல்லாத்துக்குரிய ஆயத்தையும் ஒன்று சேர்த்து அதுல ஓதி ஊதுவோம். அது கண்ணூரா இருந்தாலும் அது கழிஞ்சு போகும், சூனியமா இருந்தாலும் வெட்டிப்பட்டு போகலாம். Sand. Can black magic be blown on the sand and put it? Yes. Possible. Yes. It could even be sometimes the sand or the soil from the cemetery. Let's conclude now. Rest and contact. Let's conclude. Yes. Yeah. We started with 10 minutes, mashallah, we 40 minute questions. Some people they have some gift, some other people they have jinn. That I cannot say, I don't know. Two ways. Yeah. But as we mentioned earlier about the jinn, it's very sensitive topic. It could be Muslim, it could be non-Muslim. But they can, of course, tell like something going on here. Will the person who paid to do it will get back?